மருத வரகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள் வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள் எழுக எழுகவே இறைவன் காணவே எழுக எழுகவே இறைவன் காணவே இனிமை தனவின் இசையில் இசைந்து வாருங்கள் வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். அவரது இரக்கத்தில் நான் அக்களிப்பேன், அகமகிழ்வேன். ஏனெனில் நீர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாது மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதா உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 65 இறைவார்த்தைகள் 17-21 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன்.
இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தைகளே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் நூற்றாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள். திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடையாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயையோ வான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 43-54. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவிற்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்குமுன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர்.
இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருமடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. ஆண்டவர் தன்னுடைய அருள் வல்லமையினால் நம்முடைய கவலைகளை, நம்முடைய அழுகையை, துன்பத்தை மாற்றுகிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் முதல் பகுதி அழகாக சொல்கிறது. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன், இதன் வழியாக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அந்த இடத்தில் கவலை இருக்காது, வருத்தம் இருக்காது, சோர்வுகள் இருக்காது என்று ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுவதை காணுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, 32 வயதில் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறாள் ஒரு பெண்மணி. அவளுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள், ஏன் எனக்கு இந்த வயதில் இப்படி ஒரு நோய், நல்ல கணவன் பிள்ளை இருக்கிறார்கள், என்னுடைய வயது இளம் வயதாக இருக்கிறது, எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நோயை கடவுள் கொடுக்க வேண்டும். தன்னைத்தானே அதிகமாக நொந்து கொண்டாள், வேதனைப்பட்டாள், துயரப்பட்டாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. மிக விரைவிலேயே இறந்து விடுவோம் என்பது அவளுடைய நினைவாக இருந்தது. இதனால் சோகத்தில் மூழ்கினாள். என்ன செய்வது என்று தெரியாமல் பல மருத்துவர்களிடமும் சென்ற நிலையிலும் கூட கைவிடப்பட்டவராய் மிகுந்த வலியோடு, வேதனையோடு காணப்பட்டார். அவருக்கு ஒரு குருவினுடைய ஆலோசனை கிடைக்கிறது. அந்த குருவானவர் அவருடைய சோகத்தை போக்குகிறார், ஆறுதல் படுத்துகிறார், தேறுதல் படுத்தி நம்பிக்கையை ஊட்டுகிறார். இந்த ஆறுதல், தேறுதல், இந்த நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட முழுமையான விசுவாசம் அன்பிற்குரியவர்களே சோர்ந்து போயிருந்த அவருடைய வாழ்வை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறது. நம்பிக்கையோடு எழுகிறார். ஆம், இறைவன் மீது முழுமையான விசுவாசம் கொண்ட அந்த பெண்மணி அனுதினமும் திருப்பலிக்கு வந்து திருப்பலியில் தவறாமல் கலந்து கொண்டு தேவநற்கருணையை உட்கொள்ளுவதை தன் பழக்கமாக வைத்துக் கொள்கிறார். அசைக்க முடியாத விசுவாச நம்பிக்கையாய் அது மாறுகிறது. இறைவன் பேரில் முழுமையான நம்பிக்கை கொண்ட அந்த மகளுக்கு இப்பொழுது வயது 52. என் அன்பிற்குரியவர்களே, கடந்த 20 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பாதுகாப்பில், அவருடைய அரவணைப்பில் முழு சுகத்தை பெற்றுக் கொண்டவளாய், ஆறுதலை பெற்றுக் கொண்டவளாய், நம்பிக்கையோடு இன்றும் சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி. அது மட்டுமல்ல, வெறும் சுகம் அல்லது குணப்படுத்துதல் மட்டுமல்ல. என் அன்பிற்குரியவர்களே, அந்த மகள் அவரை போன்று எவரெல்லாம் சோர்ந்து கிடக்கிறார்களோ, துன்பத்திலே வாடுகிறார்களோ, நோய் நொடியினால் அவர்கள் தவியாய் தவித்துக் கொண்டு வலி வேதனையில் இருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்திக் கொண்டு, அவர்களை தேறுதல் படுத்திக் கொண்டு, நம்பிக்கையை ஊட்டி, துணிவை தந்து, ஆண்டவர் இருக்கிறார், அவர் சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார் என்கிற ஒரு நற்செய்தி பணியை அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார் இந்த பெண்மணி. என் அன்பிற்குரியவர்களே, அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இன்றைய நற்செய்தி சொல்கிறது, இயேசு வருவதாக கேள்விப்பட்ட அவர் உடனடியாக இயேசுவிடத்தில் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு இயேசுவிடத்தில் உருக்கத்தோடு கேட்பதை பார்க்கிறோம். இயேசுவும் நற்செய்தி பணி ஆற்றுவதில் மும்மூரமாக இருக்கிறார். ஆனாலும் கூட பாருங்கள் இவருடைய செயலை. ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று 2வது முறை வேண்டி கேட்பதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய பார்வை அவர் மீது படுகிறது. இயேசு சொல்கிறார், நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்கிறார்.
இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த அரச அலுவலர் புறப்பட்டு போனார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர் போகிற வழியிலேயே அவருடைய பணியாளர்கள் விரைவாக வந்து சொல்லுகிறார்கள், உன் மகன் பிழைத்துக் கொண்டான். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இந்த அரச அலுவலனுடைய செயல்பாடானது ஒரு இறுதியான செயல்பாடாக இருந்திருக்க வேண்டும். பல மருத்துவர்களை சென்று சந்தித்திருக்கலாம், அவர்களிடத்திலெல்லாம் ஆலோசனைகளை பெற்றிருக்கலாம், மருந்துகளை பெற்றிருக்கலாம். ஆனாலும் கூட எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலே இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்தார் இந்த அரச அலுவலர். அதனால் அந்த நம்பிக்கையினால் அவருடைய மகன் சுகம் பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வெறும் குணப்படுத்துதல் சுகப்படுத்துதல் மட்டுமல்ல, அது அந்த குடும்பத்திற்கே இறைவன் மீது மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. பாருங்கள், இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய நற்செய்தி பணியானது ஒவ்வொருவர் மத்தியிலும் சென்று சேர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் தேறுதலை தந்து நம்பிக்கை ஊட்டி தைரியத்தை தந்து ஆண்டவரால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த சக்திக்கு முன்பாக ஆற்றலுக்கு முன்பாக வேறு எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அன்பிற்குரியவர்களை தெளிவாக விளக்கி, எந்த நிலையில் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், உடைந்து போயிருந்தாலும், துன்பத்தில் வாடினாலும், எல்லா நிலையையும் மாற்றக்கூடிய இறை ஆற்றல் உடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் நம்மையே சரணாகதியாக்கும் போது நம்முடைய வாழ்வு மாறுகிறது. எனவேதான் இறைவார்த்தை கூறுகிறது, இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழுகிறார், நம்மோடு தங்கியிருக்கிறார். வெறும் சுகப்படுத்துதல் பலப்படுத்துதல் மட்டுமல்ல, அவர் நம்மோடு வாழும் கடவுளாயிருப்பதனால் இந்த உணர்வோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உறவாடும் தெய்வமே, தெய்வீகவலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையேற்றிடுவா சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, ஆதம் படைத்த கையெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையை இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலப்பாதம், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் அக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானத்தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை துணிவோடும் பக்தியோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா, இனிதாக கனிவாக அருள் வாழ்வினை காண் இனி தீர்ந்தேன் மன்னவா, இனி தீர்ந்தேன் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றால் என்னில் வா என் மன்னவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவன் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவன் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆவியை உங்கள் நடுவில் வைப்பேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருள் குடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றிற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய சிறப்பு ஆசிரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்களை உள்ளும் புறமும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடலை சார்ந்த இச்சைகளால் தடைபடாது அருள் வாழ்வை நாடுவதில் அவர்கள் வலிமை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. முழுமையான நம்பிக்கையை இறைவன் மீது செலுத்தி வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், ஆசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோர கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் கண்டும் தவம் செய்வோம். தினம் ஜபமாலை சொல்வோம். தவம் செய்வோம். தினம் ஜபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். பரிசுத்தனத்தருளைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.